வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு பொருளாதார நிபுணர் திரு வெங்கடேஷ் ஆத்ரேயா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஒரு பொருளாதார நிபுணரான டாக்டர் மன்மோகன் சிங்கால் சாதிக்க முடியாததை ஒரு சாதாரண டீ கடைக்காரனாகிய நான் சாதித்திருக்கிறேன் அப்படின்னு குஜராத் எலெக்ஷன் பிரச்சார மேடையில பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவது அவ்வளோ எளிதான காரியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இன்னொரு பக்கம் 10 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில டாக்டர் மன்மோகன் சிங்கால எதை செய்ய முடியவில்லை, அவரால் செய்ய முடியாதது எதை மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வியும் எழுது. அதை பத்தி சொல்லுங்க. முதல்ல ஒரு தனி நபர் டாக்டர் மன்மோகன் சிங்கா இருக்கலாம், மோடியா இருக்கலாம், எக்ஸ்பைசா இருக்கலாம், அவர் மட்டுமே இந்த பொருளாதாரத்தை நிர்மாணிக்க முடியும் என்ற கற்பனையே தவறானது. இவருக்கு அது இயல்பாக நம்முடைய பிரதமருக்கு வந்து எல்லாமே நான் 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 என்று சொல்லி பழகினவர். அதனால் வந்து அப்படித்தான் அவர் ஏதோ ஒரு நபருடைய சாதனையாக விஷயங்களை பார்க்குறாரு. பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஆண்டு வாஜ்பாய் ஆட்சியினுடைய காலத்தில் 1999-2004 மிகப்பெரிய பள்ளத்தில் இந்திய பொருளாதாரம் சிக்கி மறுபடியும் 2004 தான் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முன்னிய முற்போக்கு அரசாங்கம் வருது. துவக்கத்தில் 2004-2009 அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒரு முதல் 4 ஆண்டுகள் இடதுசாரிகளுடைய ஆதரவோடு அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. அதனால் பல திட்டங்களை வந்து இடதுசாரிகள் முன்மொழிந்து மக்களுக்கு சாதகமான திட்டங்களை நிறைவேற்ற முடிகிறது. இப்படிங்க அந்த காலத்தில் தகவல் உரிமை சட்டம் வந்தது, அந்த காலத்தில் வந்து எம்என்ஆர்ஜி வந்தது, அந்த காலத்தில் வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்போ டிராஃப்ட் ஆகி அடுத்த 2009 வந்துச்சு. இப்படி வரிசையாக ஆளும் அரசு, அந்த கூட்டணி பிளஸ் இடதுசாரிகள் என்று வரும்பொழுது வாஜ்பாய் காலத்தில் ஒரு 5 ஆண்டு காலம் பொருளாதாரம் வந்து மிக மோசமான பலவீனமான நிலையிலிருந்து சற்று மீட்டெடுக்கப்பட்டது என நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டியிருக்கு. 2004 தேர்தலுக்கு மோடி அவர்களுடைய கட்சி என்ன கோஷத்தோட போச்சு, இந்தியா ஷைனிங், இந்தியா ஷைனிங் ஒளிகிறது. ஜனங்கள் இல்லை இல்லை இந்தியா ரொம்ப இருட்டாக இருக்கு, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு தான் அவன் பாஜக அவனுடைய ஆட்சியை தூக்கியிருந்து இந்த கூட்டணி ஆட்சிக்கு, கூட்டணி ஆட்சி கூட இடதுசாரிகள் ஆதரவு இல்லாமல் அமைச்சிருக்க முடியாது. அப்போ இடதுசாரிகள் என்ன பண்ணாங்க, சில விஷயங்களை வற்புறுத்தினாங்க. அதை பாருங்கள், இந்த 5 ஆண்டு காலம் ஏன் மோசமாக இருக்குங்கலாம் சொல்லி தாராளமய கொள்கைகளை சற்று மட்டுப்படுத்த வேண்டும், வேளாண் துறையில் பொதுத்துறையில் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் அரசாங்கம், அப்போ தான் வந்து பொருளாதாரத்தில் வந்து கட்டமைப்பையும் உருவாக்க முடியும், கிராக்கியை மீட்டெடுக்க முடியும் என்று இந்த அறிவுரைகளை வந்து விருப்பமிருக்கோ இல்லையோ மன்மோகன் சிங் வேறு வழி இல்லாமல் பின்பற்ற வேண்டியிருந்துச்சு. பின்னாடியே ரொம்ப சந்தோஷப்பட்டார், இடதுசாரிகளுடைய புடியெல்லாம் விடுபட்டு விட்டதெல்லாம் சொன்னார். என் பாயிண்ட் என்னென்னா, மன்மோகன் சிங் ஆட்சியாக இருக்கலாம் அந்த 10 ஆண்டுகள் ஆட்சி, இவருடைய 8 ஆண்டுகள் ஆட்சி, இது இரண்டுமே அடிப்படையில் நவீன தாராளமய கொள்கைகளை பின்பற்றுகின்ற அரசாங்கங்கள் தான். ஆனால் குறைந்தபட்சம் மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த அந்த முற்போக்கூட்டணி அரசுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன இருந்ததுன்னா, ஸ்டேபிளாக இருந்தது கொள்கைகள். என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும், நியூ லிபரல் பாலிசி இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோங்கிறது. இவர் திடீர்னு ஒரு நாளைக்கு மூச்சுக்கிட்ட ஐடியா வந்ததுன்னா டிமானிட்டரேஷன் பாரு, அடுத்த நாளைக்கே வந்து ஒரு கோமாளித்தனமான ஜிஎஸ்டி அமல்படுத்துவார். நீங்கள் கொரோனா தொற்றும்போது பார்த்தீங்க, ஒரு நாளைக்கு வேக்சினேஷன் செலவெல்லாம் மாநில அரசாங்கமே ஏற்றுக்கணுங்க வேண்டியது, அடுத்த நாள் நாங்களே கொடுக்குறவங்க வேண்டியது, இப்படி முன்னுக்கு பின் முரணாக ஏராளமான ஒரு ஒரு அவங்களுடைய பாஷில் சொன்னால் துக்ளக் பாண்டிகளான அவங்களுடைய அவங்க பார்க்குற துக்ளக் அப்படி துக்ளக் ஆட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பொது புத்தியிலே அப்படி ஒரு கருத்து இருக்கு இல்லையா. பாயிண்ட் என்னென்னா, இவர் சொல்கிறா பாருங்க, இந்த இடத்துல இருந்தோம் இங்கே வந்தோம், இது டீ கடை சார்ந்தும் இல்லை, பொருளாதார சார்ந்தும் இல்லை, ஒட்டுமொத்த பன்னாட்டு பொருளாதாரம் எப்படி இயங்குது, அதில் நம்முடைய இந்தியாவுடைய பொருளாதார கொள்கைகள் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து தான் இந்த முடிவு நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்கள் குறிப்பாக மன்மோகன் சிங் இவர் எந்த தரவுகளை வச்சு இவங்க சொல்கிறாங்கிற ஒரு கேள்வி எழுது. ஆன் வாட் பேசிஸ் டு தே கிளைம் மேக் தீஸ் கிளைம்ஸ். இந்த ஜிடிபி கம்பேரிசன் என்பதற்கான தரவுகள் எங்கிருந்து நமக்கு தெரியல. பட் அந்த தரவுகள் வந்து மக்களுடைய வாழ்நிலையை பற்றியோ வேலையின்மையை பற்றியோ விவசாயிகள் நிலைமை பற்றியோ எல்லாம் பேசலை. மொட்டையாக ஒரு மொத்த மதிப்பு சொல்லுது, அது இந்தியா ஒரு பெரிய நாடு, மக்கள் தொகை அதிகங்கிறதுனால இயல்பாக காலப்போக்கில் பிரம்மாண்டமாக நம்ம பொருளாதாரம் வரும். அது வந்து பர் கேபிட்டா இல்லை, தலா அடிப்படையில் அல்ல, ஜனங்க ஏழையாக இருக்கிறாங்க, பெரும்பகுதி மக்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் நாடு பெரிசாக மக்கள் தொகை அதிகரிக்க அதில் வந்து ஒட்டுமொத்தமாக வளர்ச்சி ஏற்படும் பொழுது அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னொன்று, இந்த வளர்ச்சிக்கான தரவுகளை கால்குலேஷன்ஸ் எல்லாம் மாற்றிருக்கிறாங்க, அதுவும் ஒரு ஆஸ்பெக்ட் அதில். பட் நான் சொல்ல விரும்புறது, 2 ஆட்சிகளுமே, முந்தைய முற்போக்கு கூட்டணி ஆட்சியும் சரி
பாஜக அவருடைய 7 ஆண்டு 8 ஆண்டு ஆட்சியும் சரி, இரண்டுக்குமே பொதுவான அம்சம் என்பது தாராளமய கொள்கைகள். தனியாமயம், உலகமயம், நெறிமுறை நீக்கல், தாராளமயம் என்ற சென்ஸில். இது சாதாரண மக்களுக்கு நன்மை விளைவிக்காது. இதே இன்னைக்கு முன்பு அதில் பங்காளியாக இருந்த திமுக இன்றைக்கு உணர்ந்துருக்குது, ஒரு உள்ளடக்கம் உள்ள ஒரு வளர்ச்சின்ற அவங்க இன்றைக்கி திராவிட மாடல் பேசுகிறாங்க. பட் நீங்கள் தாராளமயத்தை மட்டும் பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளடக்கம் கொண்ட வளர்ச்சியே கிடைக்காது, எல்லாரையும் உள்ளடக்கிற வளர்ச்சியே கிடைக்காது. ஸோ மோடியை பொறுத்தவரையில் இன்னும் ரெண்டுக்கு போயிட்டார், அதாவது தாராளமயத்தை மட்டும் பின்பற்றல, அதுலேயும் அதி தீவிரமாக பின்பற்றுறாரு. ஏன்னா குறைந்தபட்சம் 2008 உலக நெருக்கடி ஏற்பட்ட பொழுது மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு அதிகமாக செலவு பண்ணிச்சு, ஃபிஸ்கல் பற்றாக்குறை அதிகமாச்சு, பரவாயில்லன்னு சொல்லிச்சு. ஏன்னா மீட்க வேண்டியிருக்க பொருளாதாரத்தை இவங்க அப்படி இல்லை, கடைந்தெடுத்த அல்ட்ரா நியூலிபரலாக இருக்கிறாங்க, அதிதீவிர தாராளமயவாதிகளாக இந்த அரசாங்கம் இருக்குது. 8 ஆண்டு காலமாக அரசு செலவை குறைத்து கொண்டே வர்றாங்க, ஒப்பீட்டளவில் ஏராளமான வரிகளை மக்கள் மீது போடுறாங்க, கலாவதில் ஆரம்பித்து எல்லா வரிகளும், அது பலரையும் செஸ்து சர்ஜாஜா போட்டு மாநிலங்களை வஞ்சிக்கிறாங்க, செல்வந்தர்களுக்கு மட்டும் செலவு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்போது குஜராத் தேர்தலில் இவர் பேசியிருக்கிறாரு, என்ன கேட்கலன்னா குஜராத் மாநிலத்தில் அம்பானி அதானி அதை கூட்டு ஒட்ட ஒட்டிய ஒரு முதலாளி கூட்டம் விட்டிங்கன்னா சராசரி குஜராத் மக்களே வாழ்மை எப்படி இருக்கு, உலகத்தில் 5வதா இருக்கா 10வதா இருக்கா நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். அப்போது இது ஒரு தவிர்த்த விவாதம், இது ஒரு பொய்யான விவாதம் என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பக்கம் வந்து மோடி ஆட்சியை பிடிக்கும் பொழுது அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வருது. வளர்ச்சியை பத்தி பேசினாரு, வருடத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு அப்படின்னு பேசினாரு. ஆனா இப்ப அந்த வாக்குறுதிகள், கருப்பு பணத்தை மீட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாரு. இந்த வாக்குறுதிகள்லாம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஒரு பக்கம் வந்து இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிடுச்சு, கேட்டானா வந்து பக்கோடா விங்க அதுவும் ஒரு தொழில் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் பல வாக்குறுதிகளை அள்ளி இறைக்கிறார்கள். மக்களுக்கு இந்த மோடி கொடுக்கக்கூடிய இந்த வாக்குறுதிகளை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் ஏதாவது புரிதல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதாவது அவங்க சொந்த வாழ்க்கையில ஜனங்க என்ன பாக்குறாங்க, நீங்க விவசாயிகள், அரசு 3 சட்டங்களை கொண்டு வந்தது, இந்த சட்டங்களை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று சொன்னது, மக்களவையில் மாநிலங்களவையில் ஒரு விவாதம் கூட நடத்தாமல் கொல்லைப்புற வழியாக அதை கொண்டு வந்தாங்க, ரொம்ப ஆணவமாக இருந்தாங்க, இதை வந்து யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது எங்களை இந்த சென்ஸில். அது விவசாயிகளையே போராடினாங்க, நாடுகள் இருக்கிற விவசாயிகள் பூரா முட்டாளா, உரம் தெரியாத போராடினாங்க, ஒரு 1 வருஷம் ஏன் போராடணும், அவங்க சந்தோஷமாக அவங்க பாட்டு வாழ்க்கை நடந்துட்டு இருக்கலாம் இல்லை, அதுவும் கொரோனா காலகட்டத்தில். அப்படின்னா எவ்வளவு மோசமான ஒரு கணக்கு மோடி அரசு போட்டிருக்கு. இறுதியாக அப்படியே இரும்புக்கரம் கொண்ட அந்த அரசு கூட விவசாயிகளின் ஒற்றுமைக்கு முன்பு பின்வாங்க வேண்டிய ஒரு காட்சி நம்ம பார்த்தோம், அது கண்கொள்ளா காட்சி. அப்படின்னா இவங்க வந்து எந்த ஒரு முன் சிந்தனையும் இல்லாமல், திட்டமிடலும் இல்லாமல், அவர்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு சில பெரிய முதலாளிகளை குளிர்விப்பதற்காகத்தான் சில விஷயங்களை அவர் செய்கிறாங்க என்று பார்க்க வேண்டியது. நீங்கள் வாக்குறுதியை பற்றி சொன்னீங்க, பிரதமர் அவர்கள் இந்த செல்லாக்காசு பிரச்சனையில் கருப்படுத்த உழைச்சிருவேன் மட்டும் சொல்லலை, கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்குலாம் இருக்குது, கொஞ்சம் பொறுத்துக்குங்க, 50 நாட்களில் எல்லாம் சரியாகிவிடும், இல்லை என்றால் என்னை தூக்கிலிடுங்கள்னு சொன்னார். நம்ம ஒன்றும் அப்படி வன்முறையை பின்பற்றுறவங்கள நான் யாரையும் தூக்கி விட விரும்பலை. பட் அந்த அணுகுமுறையை பாருங்கள், இப்படி ஒரு மிரட்டல், ஒரு நான் வந்து உயிரியே பணையை வச்சு செய்கிறேங்கிற ஒரு பாணியில் ஒரு தியாகமாக தியாகியாத்தனை சித்தரித்துக் கொள்வது நடக்கலை. மும்பையிலே செல்லாக்காசு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது என்று இன்றைக்கு உலகம் முழுவதும் பொருளாதார அறிஞர் சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கருத்து. அஃப்கோர்ஸ் நீங்கள் பக்தர்கள்ட்ட கேட்டிங்கன்னா இல்லைம்பாங்க, அது பிரமாதமான விஷயம்பாங்க, நமக்கு தெரியும், இதை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம், ஒரு சொத்துல 5% மேல கரன்சியா இருக்காது, இது பூரா வெளிநாட்டுல இருக்கு, அக்கௌண்ட்ல இருக்கு, லேண்டா இருக்கு, ஜுவல்லரியா இருக்கு. சோ யூபி தேர்தலா உங்களுக்கு உதவி இருக்கலாம், ஆனா மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக முறைசாரா துறையை அழித்தொழித்த ஒரு நடவடிக்கை தான் செல்லாக்காசு. அதே மாதிரி நம்ம ஜிஎஸ்டி சேம் திங், ஏன்னா 220 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆண்டு வருமானம், ஆண்டு விற்பனை மதிப்பு இருந்தா நீ வரி கட்டணும்னா சின்ன சின்ன பொட்டி கடைக்காரன் கூட வலையில வந்துடுறான், அதனால முடியவே முடியாது, அவனுக்கு ஏகப்பட்ட ஹாரஸ்மெண்ட், அதிகாரிகள் போகிறாங்க மிரட்டுறாங்க, எல்லாம் நடக்குது. 3வது விவசாயிகள் வருமானத்தை ரெட்டி பார்க்குறேன்னு சொன்னார், அவருக்கு நினைவருக்கோ இல்லையா நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு, விவசாயிகள் வருமானத்தை ரெட்டி பார்க்குறோம், சீன்லேயே இல்லை. அந்த கடந்த 7-8 ஆண்டுகளில் விவசாயிகள் வாழ்நிலை கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு, அதுதான் விவசாயிகள் போராட்டம் நம்ம வெளிப்படுத்தியது. அந்த விவசாயிகள் போராட்டம் எப்படி நடந்துச்சு,
அரசினுடைய அடக்குமுறைகளை எல்லாம் தகர்த்து நடந்தது. அவங்க அதே நேரத்தில் தான் வந்து சிடபிள்யூ மற்றெல்லாம் கொண்டாங்க, அந்த மத அடிப்படையான சில சட்டங்கள்லாம் கொண்டாங்க. அதான் விவசாயிகள் ஒற்றுமையாக நின்று இந்து முஸ்லீம் பல்வேறு மொழிகளுக்கெல்லாம் பார்க்காம உருக்கு போன்ற ஒரு ஒற்றுமையை உருவாக்கி ஃபைட் பண்ணாங்க. அதுதான் இவங்களுக்கு ரொம்ப அச்சத்தை ஊட்டுது. எதிர்காலத்தில் இப்படி ஒரு ஒற்றுமை வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது. இப்போ தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகல, அவங்க வந்து வேறு பல தந்திரங்களை பயன்படுத்தி எதிர்கட்சிகள் விழப்பட்டிருந்தாலும் ஜெயிச்சுட்டாங்க வச்சுங்க யூபியில். அதெல்லாம் தேர்தல் விஷயம் அல்ல, இது ஜனங்களுடைய அடிப்படை நன்மைகளை மோடி அரசு கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை என்ற பாயிண்ட் தான் அந்த அனுபவம் நமக்கு சொல்லுது. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட குறிப்பிட்டீங்க இந்த கொரோனா பீரியடில் அல்லது அதுக்கு முன்பாகவே கூட மானியங்கள் எப்படி வெட்டப்பட்டிருக்கு. ஒரு 6-7 மாதம் ஒரு வருடத்துக்காவது நீங்கள் வந்து எல்லாரும் சொன்னாங்க, ஒரு இன்க்ளூடிங் நோபல் ப்ரைஸ் சொன்னாங்க, ஒரு வருடத்துக்காவது ஜனங்களுக்கு கொஞ்சம் தானியம் கொடுங்க, ஒரு மாதம் ஒரு 7,000 ரூபா கொடுங்க, அப்போ தான் அவங்க குழைக்க முடியும். லாக்டவுன் பண்ணிட்டீங்க, திடீர்னு 4 hours இன்டர்வல் லாக்டவுன் பண்ணிட்டீங்க, வருமானத்துக்கு வழி இல்லை. நீங்கள் அறிவித்த சலுகைகள்லாம் வந்து கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை ஒழிய வருமானத்தை அதிகரிக்கின்ற வாய்ப்புகள் அல்ல. அரசு செலவுகளை மேற்கொள்ள வேண்டும், கையில் தானியம் கொடுக்கணும், கேஷ் கொடுக்கணும், அப்போ தான் நாட்டில் வந்து கிராக்கி மீளும் என்று சொல்லி பார்த்தாங்க. அபிஜித் பானர்ஜி போன்ற நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் சொல்லி பார்த்தாங்க, கேட்கலையே. அப்போது மிகப்பெரிய இழப்புகளை மக்கள் சந்திக்கிறாங்க, இவர் சந்திக்கலை. இவருடைய கொள்கைகளின் விளைவாக மிகப்பெரிய இழப்புகளை மக்கள் சந்திக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுடைய அந்த பன்னாட்டு ஜிடிபி தரவில் வருமா? அந்த தரவே உண்மையானதாக நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, அந்த தரவுகள் வந்து முக்கியமானவை அல்ல. ஏன்னா ஒவ்வொரு டைம் இந்தியாவுடைய ஜிடிபி அதிகரிச்சு தான் போகும். பெரிய மக்கள் கொண்ட நாடு, பெர் கேபிட்டான்னு போடுங்க, நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க. மக்கள் சின்னம் அமெரிக்காவை தாண்ட போகுது, ஆனால் மக்கள் சின்னமே பெர் கேபிட்டா பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் இருக்கும், ரொம்ப முன்னாடி இருக்க முடியாது. பட் ஐரோப்பிய நாடுகள், ஜப்பான் போன்ற நாடுகள் மிகவும் மந்தமாக இருந்து வருவதனால அந்த இடைவெளி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கிறீங்க ஒட்டுமொத்த ஜிடிபி கணக்கில், பட் நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜனங்க வாழ்நிலை, பெர் கேபிட்டா ஜிடிபி, அதில் தான் நீங்கள் ரொம்ப பின்னாடி இருக்கிறீங்க என்பதையும் சேர்த்து சொல்லுவதான் நியாயமானது. ஒரு பக்கம் இவங்க சொல்ற கூற்றை நம்ம ஏத்துக்கொள்றோம், அதாவது பாரதிய ஜனதா அரசு மிகப்பெரிய சாதனை செய்து விட்டது அப்படிங்கறத வந்து நாம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, இனிமேல் இவங்க என்ன செய்ய இருக்கிறது பாஜகவுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அடுத்தது வருது. ஒரு சாதாரண ஒரு இந்திய பொருளாதாரத்தை வந்து ஒரு டீ கடைக்காரரால் கையாள முடியும் அப்படின்னா நரேந்திர மோடி எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஆர்எஸ்எஸ் மனதுல எழுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? இந்த ஒரு 140 கோடி ஜனங்கள் மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு இந்தியா போன்ற ஒரு நாடு இனி வரும் காலங்களில் என்னென்ன சவால்களை வந்து எதிர்கொள்ள வேண்டும், இது வந்து நாம எப்படி பார்க்கறது? இல்ல, அதாவது இந்த டீ கடைக்காரன் பண்ணிட்டேங்கிறதுலாம் ஒரு சொல்லாடல் தான், சொல்ல அலங்காரம், தேர்தல் நேரத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகள். இவர் எப்பவுமே உண்மையில் அதிகமா அக்கறை உள்ளவர்கள் கிடையாது, அதனால அவர் அந்த நேரத்துல என்ன தேவை நினைக்கிறாரோ அதை சொல்லுவாரு. பட் நீங்க ஒன்று எழுப்பீங்க முன்னாடியே, என்ன கேட்டீங்க, இந்த மாதிரி என்னதான் ப்ரொவைஸ் பண்ணாரு, இப்போது என்ன ஆச்சு, 2 கோடி வேலை வாய்ப்பு என்ன ஆச்சு, ரெட்டிப்பு விவசாயிகள் வருமானம் டபுள் பண்ணுறது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்க. இதுவரை அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேறவில்லை என்பது தான் ஃபேக்ட். அது பிளாக் மணி சம்மந்தமாக சொன்னதாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியில் சொன்னதாக இருக்கட்டும், அடுத்தடுத்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில் அவர் முன்வைத்த கூற்றுகள், அவர் முன்வைத்த வாக்குறுதிகள் என்பதெல்லாம் உண்மை இல்லை என்று நடைமுறை அனுபவம் சொல்லுது. அதான் என்ன பிரச்சனைனா, இந்தியா ஒரு பெரிய நாடு, பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு மொழி பேசுகிறவங்க, பல்வேறு வகையில் பிளவுபட்டுருக்கிறவங்க, நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு தேச ஒற்றுமை என்ற ஒரு மந்திரத்தை வச்சு பாரு புல்வானா பாரு பாலகோடு என்று சொல்லி மிரட்டி அவங்கள வந்து ஏதோ ஒரு எதிரியை உருவாக்கி பார்க்க வைக்க முடியும். இப்போ அதான் நடக்குது. இப்போவும் கூட தீவிரவாதத்தை எதிர்கொள்வது எப்படின்ற ஒரு பக்கம் வரும்பொழுது இன்னொரு பக்கம் அனைத்து ஜனநாயக உரிமைகளையும் ஒழிச்சு கட்டி ஒரு குறிப்பிட்ட மதச்சார் சார்ந்தவங்க தான் பயங்கரவாதிகள்ன்ற சுத்தரிப்பை ஏற்படுத்தி மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகின்ற அணுகுமுறை துரதிருஷ்டமாக மாறவில்லை இந்த ஆளுங்கட்சியை பொறுத்தவரை என்பதை நம்ம துயரத்தோடு பார்க்குறோம். அதே மாதிரி தான் மாநிலங்களை அவங்க எதிர்கொள்ளக்கூடிய முறை, இப்போது திடீர்னு தமிழ் மேலே அக்கறையும் பாசமும் அப்படியே வழிந்தோடி காசி வரைக்கும் போயிடுச்சு அந்த பாசமும் அக்கறையும். இந்த எங்கேயும் கூட மூழ்கிடும் போட்டிருக்கு இந்த பாசத்திலேயே அன்புலையும். ஆனால் உள்ள சரக்கு பார்த்திங்கன்னா பூரா வந்து அவங்க ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் அது நடந்திருக்கு என்பதையும் நம்ம பார்க்குறோம். அப்படின்னு ஒரு அஜெண்டா இருக்குது, இந்த யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டாவில் 2 அம்சங்கள். ஒன்று, இது பகிரங்கமானது, அதாவது மதவெறியை கிளப்புவது, மக்களை பிரிப்பது என்பது பகிரங்கமானது. இன்னொன்று,
சைலண்டாக இந்த நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களை டைவெர்ட் பண்ணிட்டு பெரும் கார்ப்பரேட்டர்களுக்கு கேட்டதையெல்லாம் கொடுப்பது கேட்காததையும் கொடுப்பது என்ற பாணியில் இந்த காலகட்டத்தில் அம்பானி அதானி கார்ப்பரேட்டர்கள் பிரம்மாண்டம் அளவிற்கு வந்து பணக்காரங்களாக இருக்கிறாங்க, உலகத்திலேயே பெரிய அளவுக்கு வந்திருக்கிறாங்க. ஜனங்களுக்கு வந்து இதே காலகட்டத்தில் வேலையின்மை, வறுமை, நுகர்வில் சரிவு, நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை முறை, இப்போ கிக் எக்கானமி, துயரமான வாழ்க்கை முறை. இன்னைக்கு நான் இன்றைக்கி வேலை இருக்குமா இருக்காதா நான் பார்க்குறேன், ரோட்டில் பார்க்குறேன். அந்த கிக் எக்கானமியில் இருக்க இந்த பசங்க இருக்காங்களே, நீங்கள் வந்து ஃபுட்டு கொண்டுறாங்க, பல்வேறு உங்களுக்கு இந்த கம்பெனிலாம் பல்வேறு பேர் இருக்குது, அவன் தலை தெரிக்க வண்டி ஓட்டுறான். ஏன்னா அந்த அந்த நேரத்துக்குள்ளே போகலன்னா அவனுக்கு ஃபைனு, அவனுக்கு வருமானத்தை குறைச்சிடுவாங்க. அப்போது ஊழியர்களுக்கு, உழைப்பாளி மக்களுக்கு இருக்கிற உரிமைகள்லாம் பறித்து விட்டு, விவசாயிகளை கார்ப்பரேட்டுகள் கையிலே ஒப்படைத்து விட்டு, இந்த நாட்டை ஆளுவது என்பது என்ன வகையில் நியாயம் என்ற கேள்வியும் அது இருக்குது. என்னை பொறுத்தவரையில் வந்து நான் கன்வின்ஸ் ஆகல. உலக அளவு ஜிடிபி கம்பாரிசன்லாம் ரிலவெண்ட்டே கிடையாது, நம்ம தேவைக்கு பொருத்தமே இல்லை. இந்த ஜிடிபி வளர்ச்சியின் தன்மை என்ன, கண்டென்ட் என்ன, காம்போசிஷன் என்ன, கட்டமைப்பு என்ன, யாருக்கு போயிருக்கு இந்த நன்மைகள், யாருக்கு போல, அப்போ இதை எப்படி மாற்றுவது, விவசாயத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க? நான் இப்போ கூட விவரங்களை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு தெரிந்து கடந்த 7-8 ஆண்டுகளில் தொழில் வளர்ச்சி மிக மிக குறைவு, 3-4% கூட இல்லை. வேளாண் வளர்ச்சியும் மிக மிக குறைவு. அப்போ இவங்க எங்கேருந்து பணம் காட்டுறாங்கன்னு எனக்கு புரியல, வளர்ச்சி இருப்பதாக. அப்போ கணக்குகளையே நம்ம வந்து சரிபார்க்க வேண்டி இருக்குது. அப்கோஸ் ஒரு பெரிய ஆடிட்டர்கள் கூட்டம் கணக்கு பார்க்க தான் அவங்க தொழில் அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஆர்எஸ்எஸ் கோஷ்டிகள் நிறைய ஆடிட்டர்லாம் இருப்பாங்க. ஆனால் ஃபேக்ட் என்னென்னா இவங்க கணக்குக்கும் கள உண்மைகளுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது தான் நம்முடைய அனுபவம். இப்ப வந்து குஜராத்ல தேர்தல் வரப்போகுது, கள ஆய்வுகள் அறிக்கைகள் எல்லாம் பார்த்தாங்கன்னா காங்கிரஸ் வரலாறு காணாத ஒரு படு தோல்வியை இந்த தேர்தலில் சந்திக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நிறைய நிபுணர்கள் வந்து சொல்றாங்கிறத நாம பாக்குறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது 2026 பாஜகவை எதிர்த்து ஒரு வலுவான கட்சியாக காங்கிரஸ் இருக்காதோ, காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படிங்கறத அவங்க வந்து அடைஞ்சு அப்படிங்கிற 26 பார்க்கிறோம். இந்த தேர்தல்ல கூட மேடையில சொல்றாரு, நான் தான் குஜராத்தை உருவாக்கினேன், என்ன மட்டும் பார்த்து ஓட்டு போடுங்க, யாரு கேண்டிடேட்னு கூட நீங்க கவலைப்படாதீங்க, எனக்காக போடுங்க அப்படிங்கறத தைரியமா சொல்றாரு. அப்போ இதே நிலை வந்து இன்னைக்கு குஜராத்ல இருக்கக்கூடிய இந்த நிலை நாளைக்கு மற்ற மாநிலங்களில் ஏன் இந்தியா முழுவதும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, காங்கிரஸ் காணாம போயிடுமா? இல்ல, நீங்க தைரியம்னு சொல்றீங்கல்ல, அதோட மறுபக்கம் அந்த நாளைக்கு மறுபக்கம் என்ன, அவநம்பிக்கை இருக்கிற கேண்டிடேட் எல்லாம் பாக்காதீங்க, பாத்தீங்கன்னா ஓட்டு போட மாட்டீங்க, என்ன மட்டும் பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு. நீங்க எது நம்பிக்கைன்னு சொல்றீங்களோ அதனுடைய அந்த நாளைக்கு மறுபக்கம் என்ன, அவருடைய கட்சி வேட்பாளர்கள் மீது மிகுந்த அவநம்பிக்கை வச்சிருக்கிறாரு. இவன் யாரும் இவனை பார்த்து ஓட்டு போட மாட்டான், நான் வந்தால் தான் ஏதாவது ஓட்டு கிடைக்குங்கிறான் அவர் இருக்கிறார். காங்கிரஸை பொறுத்தவரையில் துரதிருஷ்டவசமாக காங்கிரஸுக்கு ஒரு சீரான தலைமை என்பது இன்னும் உருவாகவில்லை. இது இதில் இவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது, வாரிசு வாரிசுன்னு சொல்லி ரொம்ப நாளாக இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போது ராகுல் காந்தி அவர்களும் ஒரு தேசிய யாத்திரை நடத்துகிறாரு. பட் காங்கிரஸ் கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடு இருக்குது துரதிருஷ்டவசமாக. ஒன்று, அவங்க என்ன பண்ணணும், இப்போ சிதம்பரம்லாம் பல இடத்துல பேசுகிறாரு, பட் காங்கிரஸ் அதிகாரபூர்வமாக நாங்கள் பின்பற்றிய அதிதீவிர தாராளமய கொள்கைகள் நம்மை ஒரு நெருக்கடியிலே கொண்டு சென்று விட்டது, இது உலகம் போல நடந்து கொண்டிருக்கிறது, இந்தியாவில் மட்டுமல்ல. ஆகவே இன்றைக்கு உலகமே அந்த கொள்கைகளை மறுபரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆகவே நாமளும் மறுபரிசீலனை பண்ணணும், கீழிருந்து மேலே வளர்ச்சி போகணும், மேலிருந்து கீழே வளர்ச்சி வராது. இப்போ ஜனங்களை வந்து இன்வால்வ் பண்ணி விவசாயத்தை மேம்படுத்தி, கிராமப்புறத்தை மேம்படுத்தி, சிறு குறு தொழில் முனைவரை மேம்படுத்தி, உழைப்பாளி மக்களின் உரிமைகளை கணக்கில் கொண்டு, ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், பெண்கள், இவர்கள் நலன்களை வலுவாக முன்வைத்து ஒரு ஜனநாயக பாதையில் நாடு முன்னேற வேண்டும் என்ற இடத்துக்கு காங்கிரஸ் வந்துச்சுன்னா பழைக்கும். இல்லைன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏராளமான பணமும் பொருளும் வச்சிருக்கிற கட்சி பாஜக. தேர்தல் முடிவுகளை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. தேர்தல் முடிவுகள் எப்படி வேணால் இருக்கட்டும், அது முடிந்த பிறகு நாங்கள் ஹோல்சேலாக வாங்கிக்கிறோம், ரீட்டெயிலாக வாங்குவானே, எல்லா எம்எல்ஏக்களையும் மொத்தமாக ஹோல்சேலாக வாங்கிடுவோம், ஏன்னா அவங்க ஹோல்சேல் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. அதனால் காங்கிரஸ் அழியுமா அழியாதாங்கிறது காங்கிரஸ் கையில் இருக்குது. துரதிருஷ்டவசமாக நான் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு, இன்றைக்கு பாஜக 8 ஆண்டுகளாக ஆட்சி செய்யுதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் காங்கிரஸ். அந்த பீரியடில் 2013-14 பீரியடில் ஒரு வலுவாக மக்கள் ஆதரவு நிலையை எடுக்காமல்
ரொம்ப தயங்கி தயங்கி பம்மி பம்மி அவங்க ஆட்சி செலுத்தினாங்க. அது மக்கள் மத்தியில் ஈடுபடவே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு போல்டாக ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு மாற்று, இன்றைக்கு வந்து நாடு முழுவதும் மாற்று என்று பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து முன்பின் முரணற்று மாற்று என்ற கொள்கை முன்வைப்பது இடதுசாரிகள். அவங்க பலவீனமான சக்தி, அவங்க ஒன்றும் பெரிய ஃபோர்ஸ் கிடையாது. காங்கிரஸ் அப்படி ஒரு முற்போக்கான மாற்றை வைத்தால் அது நாட்டில் எடுபடும். காங்கிரஸ் முக்த் பாரத் என்பதை தவிர்ப்பதற்கு ஒரே வழி, காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி இன்னும் எவிடன்ஸ் இல்லையே. இப்போ நீங்கள் இப்போ கூட அந்த சசி தரூராக இருக்கட்டும், அது வந்து ஈவன் ஜெயராம் ரமேஷ் போன்ற நம்ம பார்த்தா கொஞ்சம் ரீசன் நினைக்கிற ஆட்கள் கூட ஒரு ஒரு இடது எதிர்ப்பு மனப்பான்மையில் ரொம்ப அது வலுவாக இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இடதுகளும் தமிழக சமூக நீதிக்கும் ஒன்றாக இருந்து நம்ம செயல்படுறோம். அந்த மாதிரி ஒரு கேரளாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு விரிவான ஜனநாயக அணிவகுப்பு நிகழ்ந்தால் நம்ம நாட்டில் மாற்றங்களை காண முடியும். அதை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஆனால் கார்பரேட் ஆதரவு கொள்கைகளையும் மதவெறியும் பயன்படுத்தி மட்டுமே ஆட்சி நடத்தக்கூடிய மோடி அரசுக்கு ஒரு மாற்றாக காங்கிரஸ் வரணும்னு சொன்னால், காங்கிரஸ் மதவெறியை புறக்கணிப்பது மட்டுமல்ல, மதசார்பின்மையை தூக்கி பிடிப்பது மட்டுமில்லாத அவசியம், அது மட்டும் போதாது, கார்பரேட் ஆதரவு கொள்கைகளையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளை நோக்கி அது பயணிக்க வேண்டும் என்று நான் வெறும் அலங்கார வார்த்தைகளாலும் வாக்குறுதிகளாலும் வாக்குகளை பெற்று இன்னைக்கு பாஜக வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அதிகாரம், பணபலம், ஆட்டோனமஸ் பாடி, வாக்கு சதவீதத்தில் முன்னேறவில்லை. நீங்க நல்லா கவனிங்க. ஆமா, அதிகாரத்துல இருக்கிறாங்க, ஆனா வாக்கு சதவிகிதம் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கல. எதிர்கட்சியை பிளவுபட்டு கிடக்குது. நம்ம ஓட்டு முறை அப்படித்தானே இருக்கு, மெஜாரிட்டி பாஸ் போஸ் தானே. அதனால் எஸ் அவங்க ஒன்றும் அவங்க இப்படி செஞ்சிருக்கக்கூடிய அநியாயங்களுக்கு அவங்க ஆட்சி விட்டு போயிருக்கணும். ஆனால் அவங்க எதிர்கட்சி ஒற்றுமை இல்லாதனால கண்ட்ரோல் பண்ண முடியுது. எங்கெல்லாம் மாற்று இருக்கோ அங்கெல்லாம் அவங்க விடுபடலையே. இப்போ நீங்கள் பெங்காலையும் கேரளாலையும் தமிழ்நாட்டையும் விடுபடலையே. இப்போ அவங்க ஒன்றும் பண்ண முடியல. அவங்க இன்னும் தலைகளன்னு முயற்சி பண்ணாங்க, இன்னைக்கும் முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே அவங்களுடைய ஆடியோக்கள் வீடியோக்கள் வெளியே வந்து ரொம்ப சங்கடத்தை அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் அதான் அதுக்குள்ளே நான் போகலை, அந்த அரசியலாம் நமக்கு வேண்டாம். ஆனால் மேற்கு வங்கத்தில் கூட ஒரு கட்டத்தில் வந்து திரிணாமுலுக்கு மாற்றாக பாஜக என்று வலுவாக ஊடகங்கள் குரல் எழுப்பிய ஊடகங்கள் இன்றைக்கு இல்லை, இடதுகள் மீண்டு வர மாதிரி தெரியுது என்ற ஒரு அவங்க கவலைய, ஏன்னா அவங்களுக்கு அது கவலையாக இருக்குது. கார்பரேட்டுகளுடைய செல்ல பிள்ளைகள் இல்லையா வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. பட் எனக்கு இன்னும் இந்திய மக்கள் வந்து காலப்போக்கில் சரியான பாதைக்கு வருவாங்கன்னு தான் நான் நிச்சயமா சார், ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை நாம பேசுறோம். வெறும் அலங்கார வார்த்தைகளையும் வாக்குறுதிகளையும் நம்பி தவறான ஒரு கட்சிக்கு வந்து நம்ம வாக்களிச்சுட்டோம்னா, இந்த கடந்த 8 ஆண்டுகள்ல நம்ம அனுபவிச்ச கஷ்டங்கள், குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அனுபவிச்ச கஷ்டங்கள் மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகள், அது நடக்காம இருக்கிறதுக்கு மக்கள் நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ சார்.